வணக்கம் ஜெம் துளிகள். விழுப்புரம் அருகே கஞ்சனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆய்வகத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த கஞ்சனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் மூலம் 17.34 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அறிவியல் ஆய்வக திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு அறிவியல் ஆய்வகத்தை திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், நாம் IPS ஆக வேண்டும், IAS ஆக வேண்டும், டாக்டர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை மாணவர்கள் ஆரம்ப கல்வி பயிலும் போதே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என கூறினார். மாணவர்கள் கனவு காண வேண்டும், ஆனால் அந்த கனவு நிறைவேற தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மாணவர்களின் அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக இங்கு அறிவியல் ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது என்ற அமைச்சர், இதனை மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். வந்து சொல்கிறது தமிழகம் தமிழ்நாடு என்ன வித்தியாசம் நடக்கும். தமிழ்நாடு என்பது ஒரு ஸ்டேட். அதில் குறிப்பாக அரசியலமைப்பு சட்டத்திலேயே சொல்லியிருப்பது என்னவென்று சொன்னால், முதோவரிலேயே இந்தியா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற பொழுதே அங்கே ஒரு விவாதம் நடந்தது. அதில் வந்து ஒற்றையாட்சியாக ஆக்க வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், கூட்டாட்சி என்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். அப்பொழுது அம்பேத்கர் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாருக்கும் அந்த அதில் அந்த கமிட்டியில் இருந்ததுனால, அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க சட்டத்தில் கொண்டு வந்ததுனால, அப்பொழுது எல்லாருக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி பண்ணி அவர் தான் சொன்னார், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதுதான் அரசியலமைப்பில் இருக்கிறது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா இந்த ஸ்டேட்டு தானே, இந்த ஸ்டேட்டை தான் அங்கே யூனியனாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடுங்கிறது தமிழ்நாடு என்று, ஸ்டேட்டுன்னா நாடு, அந்த அடிப்படையில் தான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்த இந்த தான் ஒன்றியம்னு சொல்கிறோம். யூனியன்னா ஒன்றியம், ஸ்டேட்னா நாடு, தமிழ்நாடு என்று நாம் சொல்கிறோம். யூனியன் என்று சொல்கிற பொழுது ஒன்றியம் என்று சொல்கிறோம். அரசியலமைப்பின்படி செயல்படுகிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் என்பதில் எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லிட்டுருக்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை என்பது தான் உண்மையான கருத்து. அதைத்தான் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை ஆளுநர் அவர்கள் அவருக்கு கடந்த காலங்கள்லேருந்து ரொம்ப நேரமாக இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கிறாரு. அவர் வந்து வரலாறு எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பல்வேறு நிகழ்வுகளிலேயும் இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிற காரணத்தினால் இதை சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு என்பது சரியான வார்த்தை, அதில் எந்த தவறும் இல்லை. சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றப்பட்ட ஒரு கருத்து. இன்னும் கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், மகாராஷ்டிரா அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஷ்டிரான்னு சொன்னாவே அது இந்தி சொல்லாக நாடுன்னு தான் அர்த்தம். அங்கே இருக்கிற அதுக்கும் அதுதான் பேர், இங்கேயும் நாடுன்னு தான் பேர். அதில் ஒன்றும் தவறுகள் இல்லை. ஆகவே அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிற கருத்து ஏதோ ஒரு எண்ணத்திற்காக சொல்லியிருக்கலாம். ஆகவே அவைகளெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். திராவிடம் என்பதையே அவர் சில நேரங்களிலே என்னென்னமோ சொல்லியிருக்கிறாரு. இந்த ஜனகணமன அதிநாயகன் பாடுற பாட்டிலேயே உங்களுக்கு திராவிடம் என்ற சொல் வந்திருப்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஆளுநருக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், தமிழக முதல்வர் அவர்கள், தமிழக அரசு அவர்கள் என்ன செய்கிறதோ, நீங்கள் ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் என்ற அடிப்படையோடு அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அவரை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுதான் எங்களுடைய கோரிக்கை, அதை செய்வார். அண்ணாமலை மற்றும் உதயநிதி குறித்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும் நபர் நான் இல்லை என திருச்சியில் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் நடைபெற உள்ள தியாகராஜ ஆராதனை தொடக்க விழாவிற்கு செல்ல தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமானம் மூலம் திருச்சி வந்தார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டை தமிழகம் என அழைக்க வேண்டும் என கூறியிருக்கும் கருத்தின் உட்பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். பிரிவினைவாத கருத்துக்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக தற்பொழுது வர ஆரம்பித்துள்ள நேரத்தில் அதை அவர் கூறியுள்ளார் என்ற அவர், தமிழ்நாட்டை தனிநாடு என எடுத்துக்கொள்ளக் கூடாது என்கிற அர்த்தத்தில் அதை அவர் கூறியுள்ளார் என்றார். மதவாதத்தை எதிர்க்கிறோம், மதத்தை எதிர்க்கவில்லை என முதலமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டிய தமிழிசை, ஆனால் மதத்தை விவாத பொருளாக ஆக்கியவர்கள் யார் என்பது சிந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். அண்ணாமலை மற்றும் உதயநிதி செயல்பாடு குறித்த கேள்விக்கு அவர்கள் பற்றி ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும் நபர் நான் இல்லை என்று தெரிவித்தார். தியாக பிரம்மோத்சவ சபா திருவையாறில் நடைபெறுகிறது, அதற்காக வந்திருக்கிறேன். இந்த நிகழ்வு பல குடியரசுத் தலைவர்கள், ஆளுநர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு. அதனால் இன்னைக்கு தியாக பிரம்மம் அவரை நிகழ்ச்சியில் திருவையாறில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதுதான் நான் சொல்ல வேண்டியது. அதாவது அவர் சொன்ன அதில் உள்ள உட்பொருளை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏனென்றால் பிரிவினைவாத கருத்துக்கள் அதிகமாக இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கின்ற நேரத்தில் அவர் அதை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றதுல வந்து தன்னாடு என்று எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும், பாரத தேசத்தை தனிநாடு என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தமிழ்நாடு தன்னாடு, தன்னாட்டிற்குள் ஒரு தன்னாடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், ஆனால் தனிநாடு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் என்று தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னென்னா சமீப காலத்தில் சில அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், சில இயக்கங்களின் தலைவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து பிரிவினை பேசுவது அதிகமாகி வருகிறது. ஏதோ தமிழ்நாடு வந்து தனிநாடு போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது, அது தன்னாட்டின் தன்னாடாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் பேசியிருக்கிறார் என்பதை தான் அப்புறம் அதை எந்த கான்டெக்ஸ்டில் அவர் பேசியிருக்கிறார் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நான் தான் சொல்லிட்டேன், நான் வந்து தமிழ்நாடை சார்ந்தவள் தான், எனது மொழி தாய்மொழி, எனது மாநிலம் தமிழ்நாடு, எனது தேசம் பாரத தேசம். ஆக இந்த எண்ணம் இல்லாமல் இதில் எந்த விதத்திலும் எதுவும் துண்டாடப்பட்டு விடக்கூடாது என்பது தான். துண்டாடப்படுவது கொண்டாடப்பட்டும் விடக்கூடாது, நாம் எல்லாம் இணைந்து தான் இருக்கணும் அப்படின்றத அவர் மறுபடியும் வலியுறுத்தி இருக்கிறார். அவ்வளோதான், நாம் பாரத தேசத்தில் ஒரு அங்கம்தான், அது அகமாக இருந்தாலும் சரி அங்கமாக இருந்தாலும் சரி நாம் பாரத தேசத்தின் ஒரு அங்கம். இல்லை, அவர் ஆளுநராக முதல் குடிமகனாக இருக்கார், அவர் சில நிகழ்வுகளை பார்த்துவிட்டு அவர் பேசலாம், அவரோட கருத்து அவர் சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அவர் சில விஷயங்களை பார்க்கிறார், சில கருத்துக்களை பார்க்கிறார், சில நிகழ்வுகளை பார்க்கிறார், அதனால் அவர் அப்படி பேசுகிறார், அது அவரோட கருத்து. ஆனால் ஒருத்தங்க கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்ல, அதுக்கு நாம் மறுப்பு சொல்லலாம். ஆனால் அவரோட உள்ள அர்த்தம் என்று நான் எடுத்துக்கொள்வது அந்த தனி பிரிவான ஒரு எண்ணம் வந்துவிடக்கூடாது தமிழகத்தில் உள்ள சில அரசியல்வாதிகளுக்கு. ஆனால் சில பேர் அப்படி பேச ஆரம்பித்திருக்கிறாங்க, தனிநாடு அதெல்லாம் வந்து எப்போவோ பேசி அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு சூழ்நிலை. அதனால என்னாடு தன்னாடு அப்படின்ற எண்ணம் இருக்கணும் அப்படின்றது தான். செந்தில் ஆண்டவர் பாலிடெக்னிக் வளாகத்தில் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்திய அரசின் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் மற்றும் அருள்மிகு செந்தில் ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி இணைந்து தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு முகாமை நடத்தின. 50 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டன. முகாமில் 1000 மேற்பட்ட பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமா படித்த மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் 3000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். கல்லூரி முதல்வர் சுந்தரராஜன் வரவேற்புரை ஆற்றினர். இந்திய அரசு தொழில் பழகுனர் பயிற்சி வாரிய துணை இயக்குநர் சுரேஷ்குமார் மற்றும் பொன்னுசாமி ஆகியோர் முகாம் பற்றி எடுத்துரைத்தனர். 3rd டிப்ளமா படிக்கிறவங்களுக்கும் இந்த நேர்முகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் சர்டிபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்டால் வழங்கப்படுகிறது. அந்த சர்டிபிகேட் வந்தால் எங்கனாலும் வேலைக்கு செல்லலாம். கவர்மெண்ட் சில கவர்மெண்ட் நிறுவனங்களில் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கிறது ஒரு மேண்டேட்ரி கட்டாயம், அந்த சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை உருவாக்கியுள்ளார்கள். எனவே அந்த நம்ம பகுதியில் உள்ள தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அதுவும் நமது பகுதி மாணவர்கள் அதிகமாக இன்று கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போவதால் 53 இன்று எங்களுடைய ஆசிரியர் குழு இந்த இப்பொழுது என்னென்ன கம்பெனிகள்லாம் வந்திருக்கிறாங்கிற லிஸ்ட்டை என்ற கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து எல்லாமே வாசிக்கலாம். அதில் குறிப்பாக சொல்ல போவதாக இருந்தால் அசோக் லைலேண்ட் வந்திருக்கிறாங்க, BSNL கவர்மெண்ட்லேருந்து, டவுன் பிளானிங் வந்திருக்கிறாங்க, TTCB, அப்புறம் சதர்ன் ரயில்வே வந்திருக்கிறாங்க, ஹூண்டாய் மோட்டார் வந்து 12 மேலே தொடர்ச்சி வந்துருக்கிறாங்க, ISRO, ராணே என்ஜின் வால் வந்திருக்கிறாங்க, ராயல் என்ஃபீல்டு, சக்தி ஆட்டோ, TVS சுந்தரம் பிரேச்சு, TVS குரூப்பில் நிறைய வந்திருக்கிறாங்க, TVS மொபிலிட்டி வந்திருக்கிறாங்க, விப்ரோ வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் நிறைய இருக்கிறது, நிறைய கம்பெனிகள் வந்து வந்துட்டுருக்காங்க. HR ஒரு நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்தணும், எங்களுடைய பெரிய அளவில் உள்ள ஏற்பாடு, அவங்க வரவேற்பதிலிருந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து HR நாங்கள் வரவேற்பிலிருந்து வந்த மாணவர்களுக்கும் சரி HR நிறுவனங்களுக்கும் சரி தேவையான குறிப்புரைகளை நாங்கள் வழங்கி அவருக்கு தேவையான வசதிகள் செய்து தந்துள்ளோம். எல்லாம் முறையாக அருமையாக சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று அதிகமான மாணவர்கள் வந்துள்ள மாணவர்கள் 4000 மேலே. கடலூரில் கலைஞர் அனைத்து கிராம வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தென்னங்கன்று வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் வேளாண் விவசாயிகளுக்கு தென்னங்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடலூர் அருகே உள்ள தூக்கணாம்பாக்கம் கிராம விவசாயிகளுக்கு ஊராட்சியில் சுமார் 300 குடும்பங்களுக்கு கலைஞர் அனைத்து கிராம வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தென்னங்கன்றுகளை ஊராட்சி மன்ற தலைவர் ஏலக்கண்ணீர் காசிநாதன் தலைமையில் வழங்கப்பட்டது.
தூக்கணாம்பாக்கம் ஊராட்சியை தேர்வு செய்து விவசாயிகளுக்கு தென்னங்கன்று வழங்க நடவடிக்கை எடுத்த மாவட்ட நிர்வாகம், சட்டமன்ற உறுப்பினர், முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் ஏலக்கண்ணீர் காசிநாதன் கூறினார். நிகழ்ச்சியில் வேளாண் உதவி இயக்குநர் சுரேஷ், உதவி வேளாண்மை ஆளுநர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் வேளாண் உதவி இயக்குநர் சுரேஷ், உதவி வேளாண்மை அலுவலர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கடலூர் ஒன்றியம் தூக்குநாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏலக்கண்ணி காசிநாதன் அவர்கள் 300 பயனாளிகளுக்கு தென்னைங்கன்றுகள் வழங்கும் திட்டம் வரவேற்கப்பட்டது. இந்த திட்டத்தில் வேளாண் துறை அதிகாரி அவர்கள் மூலமாகவும் மற்றும் ஊர் மக்கள் முக்கியத்தர் முன்னணியும் இந்த கன்றுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதை வழங்குவதற்கு உதவியாக இருந்த வேளாண் துறை ஆபீசர் அவர்களுக்கு எங்கள் ஊராட்சி மன்ற சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2023 வெளியான முதல் தமிழ் திரைப்படமான வீத்ரி படம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். விஷ்ணு பிரபு தயாரிப்பிலும் அமுதவாணன் இயக்கத்திலும் வீத்ரி திரைப்படம் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று வெளியானது. இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் நடித்திருந்தார். இந்த படம் நேற்று வெளியான நிலையில் கோவை புரூக்ஃபீல்ட் மாலில் உள்ள திரையரங்குகளில் வீத்ரி திரைப்படத்தை பார்க்க பெண்கள் குவிந்தனர். இந்த திரைப்படத்தை பார்த்த பெண்கள், இந்த சமூகத்தில் பெண்கள் எப்படி தைரியமாக வாழ வேண்டும், தங்களுக்கு நடக்கும் துயரங்கள், அதற்கு கிடைக்கும் தண்டனைகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தி பெண்களுக்கு தைரியத்தையும் விழிப்புணர்வையையும் ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த படம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். உண்மையாலுமே என்ன சொல்கிறது, பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லா விதமான சேஃப்டியும் அவசியம்தான். இது ஒரு ஜோன் எடுத்து இதில் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடக்குது நாட்டில், பட் எல்லா விதத்துக்கும் பெண்கள் தான் மெயினாக பாதிக்கப்படுறாங்க. ஆண்களுக்கு எந்த ப்ராப்ளம் நடந்தாலும் அது பெருசாக இஷ்யூ ஆகிறதுல, ஆனால் பெண்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ப்ராப்ளங்கிறது இதை பார்த்தாலே தெரியும். உண்மையாலுமே எல்லாம் அழுதுட்டு வர மாதிரி தான் இருக்குது படம். அவ்வளோ டச்சிங்காக இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாலுமே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் அதை எடுத்துகிட்டு போன விதம் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. அது அந்த ஃபீல் சொல்ல முடியல. நிச்சயமாக எல்லோரும் வந்து பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இந்த படத்தோட இது. கதையை சொல்லிட்டு அப்புறம் படம் பார்க்கறதுக்கு எல்லாம் இதாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், இது பெண்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு உண்டான ஒரு இது தான், நிச்சயமாக ஒரு அவேர்னஸ் தான். கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு பாதுகாப்பு தான் மெயினாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து 10 மணிக்கும் போகலாம், 12 மணிக்கும் போகலாங்கிற விஷயம் இருக்குது, பட் அதை எந்த இடத்துக்கு போகிறோங்கிற ஒரு விஷயந்தான். அதே நேரத்தில் எந்த மாதிரி சூழ்நிலை அமையுதுங்கிற விஷயந்தான் இதில் அமைஞ்சிருக்கு. இதுதான் உண்மையும் கூட. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த சூழ்நிலை நல்லபடியாக இருந்ததுன்னா சேஃப்டியாக வரலாம். ஏன்னா எல்லா ஆண்களையும் குறை சொல்ல முடியாது, எத்தனையோ நல்ல ஆண்கள் இருக்காங்க. பட் இருந்தாலும் பெண்களுக்கு ஒரு அவேர்னஸ் தான் இந்த படம் பார்க்குறப்ப. ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லம்பள்ளி சீனிவாச அசோக்கை கண்டித்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பற்றி அவதூறாக பேசியதாக கூறி ஏனாம் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லம்பள்ளி சீனிவாச அசோக்கை கண்டித்து அரியாங்குப்பம் 4 முறை சந்திப்பில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் சீனிவாச அசோக் உருவபொம்மை எரிக்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட என்ஆர், பாஜக பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர். அவர்களை அரியாங்குப்பம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். கடலூர் அருகே 8,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற உதவி மின் பொறியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் திருப்பாத்திருப்புலியூர் மின்சார அலுவலகத்தில் சசிகுமார் என்கிற உதவி மின் பொறியாளர் பணிபுரிந்து வருகிறார். அவர் கம்பியம்பேட்டை சேர்ந்த செல்வகுமார் என்பவரிடம் வீட்டின் மின் இணைப்பின் பெயர் மாற்றத்திற்கு 10,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து செல்வகுமார் கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அதன்படி லஞ்ச ஒழிப்பு போலீசார் செல்வகுமாரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அனுப்பினர். 8,000 ரூபாயை உதவி மின் பொறியாளர் சசிகுமாரிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் சசிகுமாரை கையும் களவுமாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 11 தமிழர்களை ஏமாற்றிய கேரள ஏஜென்ட் கைது செய்யப்பட்டார். கள்ளக்குறிச்சியை சேர்ந்த 11 தமிழர்கள் கேரளாவை சேர்ந்த ஏஜென்ட்
முகமது சம்சுதீன் என்ற கேரள நபரிடம் தொடர்பு கொண்டனர். ஏஜென்ட் 11 தமிழர்களை மும்பை குர்லா டெர்மினல் ரயில் நிலையத்தில் அழைத்து மும்பை செம்பூரில் உள்ள ஒரு லாட்ஜில் தங்க வைத்த பின்னர் அவர்களிடம் தலா 50,000 ரூபாய் பாஸ்போர்ட் வாங்கி சென்றார். அடுத்த நாள் விசா, பாஸ்போர்ட், விமான டிக்கெட் கொடுத்து மும்பை இன்டர்நேஷனல் விமான நிலையம் அழைத்து சென்றார். 11 பேரை விமான நிலையத்தில் உள்ளே விட்டுவிட்டு ஏஜென்ட் மொபைலை ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். அவர்களிடம் சோதனை செய்த போது டிக்கெட், விசா போலி என்பது தெரிய வந்தது. விமான நிலைய அதிகாரிகள் 11 தமிழர்களை எச்சரித்து வெளியே அனுப்பிவிட்டனர். ஏஜென்ட் சம்சுதீனை மும்பை போலீசார் கைது செய்து 50 தமிழர்களின் பாஸ்போர்ட், போலி விசாவை பறிமுதல் செய்தனர். 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு, அங்க வந்து இறங்கணும், கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல எங்க செம்பூர்ல ஒரு ரூம் எடுத்து ஒரு லாட்ஜ் எடுத்து தங்க வச்சாங்க. சரி, எங்கிட்ட இருந்து 50,000 பணத்தை வாங்கிட்டு போயிட்டு பாஸ்போர்ட், டிக்கெட் கொண்டு வந்து கொடுத்தாரு. கொண்டுட்டு போய் பம்பாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு உள்ள அனுப்பிட்டு அவர் வெளியே இருந்துட்டாரு. நாங்கள் போர்டிங் கார்டு பண்ண பொண்ணு அது டிக்கெட்டும் ஒரிஜினல் இல்லை, டிக்கெட்டும் போய் விசாவும் போய், அதனால நீங்கள் திரும்பி போனீங்கன்னு சொல்லி எங்களுக்கு அவர் கருணையின் அடிப்படையில் வெளியே அனுப்பிவிட்டாங்க. சரி, அங்கே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்து எடுக்கவில்லை ஏஜென்ட்டு. நாங்கள் செம்பூரில் ஃபுல்லாக அலைஞ்சு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக சாப்பாடு கூட இல்லாமல் நின்னோம். அப்போ ஒரு தமிழ்நாட்டுக்காரரு அவருடைய கருணையின் அடிப்படையில் எங்களுக்கு உதவி பண்ணி செம்பூர் டிஎஸ்பி ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு அலுவலகத்துக்கு செம்பூர் வந்து செம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் பெட்டிஷன் கொடுத்துருக்கு. கொடுத்து அவரை 24 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க, வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதுமாரி அவங்ககிட்ட வந்து இப்போ எவ்வளோ பாஸ்போர்ட் இப்போ பிடிச்சிருக்காங்க? 40-50 பாஸ்போர்ட் போல பிடிச்சிருக்காங்க. எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்களா? எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க. சரி, இதை பார்த்துட்டு எல்லாரும் இனிமேல் இவங்ககிட்ட வந்து ஏமாறாம. விருதாச்சலம் அருகே கிடப்பில் போடப்பட்ட சாலை பணியை விரைந்து முடிக்க கோரி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பொதுமக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருளக்குறிச்சி கிராமத்தில் 1,500 மேற்பட்ட ஆதி திராவிடர் மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதிக்கு செல்லும் சாலை பயன்படுத்த முடியாமல் இருந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு சாலையை செப்பனிட்டு புதிய தார்ச்சாலை அமைக்கும் பணி தொடங்கியது. ஆனால் சாலை பணி முழுமையாக முடிக்கப்படாமல் ஒப்பந்ததாரரால் கிடப்பில் போடப்பட்டது. இந்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்ட செயலாளர் அசோகன் தலைமையில் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கிடப்பில் போடப்பட்ட தார் சாலையை உடனடியாக சரி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து தருமாறு கோரிக்கை மனு அளித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் கலைச்செல்வன், கிளை செயலாளர் வேலன், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் கிளை தலைவர் சாமிதுரை மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கரூரில் ஆருத்ரா தரிசன விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் வாழை மட்டையால் அடிவாங்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூரில் அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி சமேத அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி நடராஜருக்கு பால், தயிர், சந்தனம், மஞ்சள், விபூதி உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. நடராஜர் அம்பாளுடன் சேர்ந்து கோவில் உட்பிரகாரத்தில் திருவீதி உலா வந்த பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக பக்தர்கள் முதுகினை காட்டி வாழை மட்டையால் அடிவாங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதன் மூலம் குழந்தை செல்வம், வியாபார விருத்தி உள்ளிட்டவை உண்டாகும் என்பது ஐதீகம். இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மரக்கடைசல் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி அம்பாசமுத்திரம் அருகே நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகமும் இணைந்து மேம்பட்ட மரக்கடைசல் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி அம்பாசமுத்திரம் அருகே நடைபெற்றது. பயிற்சியை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு துவக்கி வைத்தார். திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடர்ந்து 30 நாட்கள் நடைபெற இருப்பதால் மரக்கடைசல் தொழிலாளர்கள் இந்த பயிற்சி மூலம் பயனடைவார்கள். நிகழ்ச்சியில் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் முகமது சபில், ஆலம் உதவி மக்கள் தொடர்பு அலுவலர் முத்துக்குமார், மகளிர் குழு உறுப்பினர்கள் மற்றும் மரக்கடைசல் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். கிரியேட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்ற ஒரு கான்செப்ட், அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய தனித்திறன் சார்ந்த கைவினை பொருட்கள் கூப்பு வைக்கும் வகையில் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இதே போன்ற மையங்கள்
உற்பத்தி செய்வதற்கான ஏற்பாடு மாவட்ட நிர்வாகம் வாயிலாக எடுத்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் அடிப்படையில் ஏற்கனவே மானூர் வட்டாரத்தில் தேவர்குளம் ஊரில் ஒரு உற்பத்தி மையம் உருவாக்கி பன ஓலை பொருட்களுக்கான பயிற்சி நடத்தி அவங்களுக்கான ஒரு உற்பத்தி மையம் உருவாக்கப்படுகிறது. அதே போல் சுத்தமல்லி, கொண்டா நகரம், பாப்பாக்குடி ஊர்களிலும் வாழைநார் உற்பத்தி மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த முயற்சியினால் இப்போதைக்கு வாழைநார் உற்பத்தி செய் வாழைநார் பொருட்கள் US, யூரோப் போன்ற இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கும் நம்ம அனுப்பப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட பொருட்கள் இன்றைய தேதிக்குள் கடந்த ஓராண்டு காலத்துக்குள் நம்மளால் ஏற்றுமதி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகியுள்ளது. இதே போல் நெல்லை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய கைவினைப் பொருட்களை ஊக்குவிக்கும் வகையில் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கைகள் எடுத்து கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விருதாச்சலத்தில் ஸ்ரீ விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுறை ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி சிவகாமி சுந்தரி அம்மனுக்கும் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெற்றன. முக்கிய வீதிகள் வழியாக சுவாமிகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பாளை வனத்தில் ஆருத்ராவை முன்னிட்டு நடராஜ பெருமான் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்கு உட்பட்ட திருப்பாளை வனத்தில் அருள்மிகு ஸ்ரீ திருப்பலீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. திருவாதிரை நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆருத்ரா தரிசன சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் நடராஜருக்கு பால், நெய், தயிர், சந்தனம், திருநீர் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேக அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றன. நடராஜ பெருமான் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் சார்பில் 27 மண்பாண்டங்களில் சமத்துவ பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டத்தில் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வழங்கும் பணி தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த ஆண்டு பொங்கலுக்கான பரிசு தொகுப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே அறிவித்திருந்தார். தற்போது தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசுக்கான டோக்கன் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன்படி சேலம் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியது. நியாய விலை கடையில் பணியாற்றும் பணியாளர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை வழங்கி வருகின்றனர். வருகின்ற 8ஆம் தேதி வரை நியாய விலை கடை விற்பனையாளர்கள் மூலம் டோக்கன் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனாம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக்கை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவதூறாக பேசியதாக கூறி ஏனாம் தொகுதியின் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் கொல்லம்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக்கை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது. காரைக்கால் மாவட்ட வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து கண்டன பேரணியாக சென்றனர். அப்போது திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டு ஸ்ரீனிவாச அசோக்கை கைது செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சேலத்தில் 6 பேர் கொண்ட கும்பல் தனியார் பேருந்து நடத்துனரை தாக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சியில் இருந்து சேலம் நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது அம்மாப்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே நின்றபோது 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் பேருந்தின் நடத்துனர் பாலசுப்பிரமணியனை சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பேருந்தில் வந்த பயணி ஒருவரை ஆத்தூர் அருகே நடத்துனர் இருக்கை மாறி அமர சொல்லியதால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அந்த பயணி தனது நண்பர்களுக்கு தகவல் அளித்து பேருந்து நிலையத்திற்கு வரவழைத்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து நடத்துனர் கொடுத்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கும்பலை தேடி வருகின்றனர். நெல்லை அருகே செல்வ விநாயகர் கோவில் ஆருத்ராவை முன்னிட்டு நடராஜர் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார்.
திசையன் விளை செல்வமருதூரில் செல்வ விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் நடராஜருக்கு திருவாத்திரையை முன்னிட்டு ஆருத்ரா பூஜை நடைபெற்றது. இதில் நடராஜருக்கு 21 வகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. நடராஜருக்கு முன்பாக கன்றுடன் இணைந்த பசுமாடு கொண்டுவரப்பட்டு தீப ஆராதனையுடன் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து நடராஜ பெருமான் கோவிலை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தமிழக அரசு சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசை வழங்கி வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஒரே நேரத்தில் 300 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆகியோர் மலர்தூவி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இத்துடன் ஜென் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜென் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.